என்றும் இரவு பூக்கள் ஆசிரியர் புஷ்பா தங்கதுரை பகுதி இரண்டு அவன் ஸ்கூட்டர் கிடைத்த பெரிய நோ நான் விரட்டி ஓட்டி இருக்கலாம் இறங்கி நடந்த போது கா தலைகள் வழியாக வெல்மேண்டோ ஓடலாம் அவனால் ஓட முடியுமா தாவி தாவி கீழே விழாமல் போவதற்குள் நாளையாகிவிட்டது சரியான நேரத்தில் அவன் போகாதிருந்ததால் ஒரு உயிர் ஒரு அழகான உயிர் இந்த உலகத்துக்கு இழப்பாகி விட்டது அவனுக்கு அது ஒரு சொந்த பொறுப்பு போல ஒரு சோகதியை ஏற்படுத்திவிட்டது மூன்றாம் நாள் மாலை அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது லாரா சிரித்துக்கொண்டு அவனிடம் கொடுத்தாள் இந்த முறை பரபரப்பும் இல்லை மேல் பட்டன் கலந்திருக்கவும் இல்லை ஹலோ நீங்க மிஸ்டர் வினோத்தானே ஒரு பெண் குரல் இனிமையாக வழிந்தது ஆமாங்க என் பெயர் உதயா சரி உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் அதை காப்பாற்றுவீங்களா ரகசியத்தின் தரத்தை பொறுத்திருக்கு அப்படி சொல்லக்கூடாத நிச்சயம் காப்பாத்துறேன்னு சொன்னா சொல்றேன் சரி காப்பாத்துறேன் எதை பற்றி அதை போன்ல சொல்லணுமா சொன்னால் உற்சாகமா இருக்கும் சஞ்சலா தெரியும்ல கொலை ஆனாலே அவளை பற்றியா ஆமாம் போன்ல சொல்லாமல் எப்படி சொல்ல போறீங்க ஹோட்டல் விஸ்வாவுக்கு ஐந்து முப்பதுக்கு வாங்க சரி லவுஞ்சில் காத்திருப்பேன் ரைட் ஃபோனை கீழே வைத்தான் இடத்துக்கு போனான் லாராவை பார்க்காமல் இருக்க முடியவில்லை பார்த்தான் அவள் முகத்தில் பரிசாக சிரிப்பு பொம்மை கொண்டிருந்தது ஒரு பெண் பேசினாள் என்பது அவளுக்கு தெரியும் என்கேஜ்மெண்டா என்றாள் ஆத்திரம் வந்தது பல்லை கடித்து ஒரு நாள் மட்டும் இவள் அகப்பட்டாள்னா என்று கருவி ஆத்திரப்பட நேரம் மீந்திருக்கவில்லை எழுந்து பாத்ரூமுக்கு போய் லிரல் போட்டு முகம் கழுவி பூத் வாலையால் பப் 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 என்று முகத்தை ஒத்தி எடுத்து பசில் வைத்திருந்த பவுடரை முகத்தில் சிலு சிலுவென்று தடவி திரும்பி ஆபீஸ் அறைக்கு வந்தான் லாரா வரேன் ஹோட்டல் விஸ்வா லவுஞ்சில் உதயா என்கின்ற பெண்ணை சந்திக்கிறேன் சஞ்சலா கேஸ் சம்பந்தமா என்று சொல்லி மாடிப்படிகளில் இறங்கினான் ஸ்கூட்டரை கிளப்பி சாலைகளில் அந்த பிரம்மாண்ட ஐந்து நட்சத்திர அடைந்த போது முகப்பில் பரந்த வெளியில் அடித்த நீரூற்று மென்மையான குளிரை அவனுக்கு கொடுத்தது மனசில் ஸ்ரீங்கார உணர்ச்சிகளுடன் அந்த பெரிய ஹோட்டல் லவுஞ்சில் ஏறினான் லவுஞ்சின் நாற்பது சீட்டுகளில் ஆண்களை தவிர ஒரு பெண் இல்லை எனவே அவன் ஒரு தனி நாற்காலியை ஒரு சித்திர வேலை பாட்டு தூணுக்கு கீழே தேர்ந்தெடுத்து கொண்டான் உதயா எப்படி இருப்பாள் என்று ஒரு அரை நிமிடமாக நினைத்து பார்க்க முன் ஒரு தடிமனான பெண் வெகுளியான சிரிப்புடன் அவன் முன்னால் வந்து நின்றாள் நான் தான் உதயா என்றாள் அவன் சொல்வதற்கு முன் பக்கத்து சீட்டை வியாபித்துக் கொண்டாள் இருபத்தெட்டு இருக்குமா இருக்கலாம் பூரணமான பெண்ணாக இருந்தாள் நிறம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்தி ஆனால் அந்த மூக்கும் வாயும் கண்ணும் கண்ணமும் செதுக்கி எடுத்தவை லட்சணமாய் பார்த்த யாரையும் உடனே ஆகர்ஷிப்பாய் அப்படி ஒரு சௌந்தர்ய காந்தமாக விளங்கினாள் இவ்வளவு மார்பை பார்த்தால் லாராவிடம் போய் சொல்ல வேண்டும் போ உன்னை தூக்கி அடிக்கிற ஆளை பார்த்தாச்சு என்று நீங்க மிஸ் உதயாவா என்றான் ஆமாம் என்று புன்னகை சின்ன விளிம்பாக காட்டினாள் நான் வினோத் நீங்க என்ன சொல்ல போறீங்க என்று நேரடியாக விஷயத்துக்கு பாய்ந்தான் அவள் மலையாளி என்ற கண்களிலும் கூந்தலிலும் தெரிந்தது என் சிநேகிதி தான் சஞ்சலா என்றாள் அவளுடைய டைரி என்னிடம் இருக்கு எனக்கு தமிழ் வாசிக்க தெரியும் டைரியில ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கு நீங்கள் படித்தால் உங்களுக்கு உதவலாம் என்றாள் சஞ்சலா டைரி எழுதுனாளா ஆமாம் தினத்துக்கும் எழுதுவாள் ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கணும் அவள் ஒரு எழுத்து மனுஷி டைரி எப்படி உங்ககிட்ட கிடைச்சது முந்தின திவசம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தா அங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க ஓ அடுத்த நாள் நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கலையா சந்தர்ப்பம் கிடைக்கல சஞ்சலா அந்த ஃப்ளாட்டில் தனியா இருந்தாங்களா ஆமாம் சொந்தக்காரங்க யாரும் கிடையாது சொல்லும்படியா இல்லை அப்ப எப்படி வாழ்க்கை நடத்தினா என்ன வேலை பார்த்தாங்க உதயாவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்த தரிசாகியது குரலை தலைத்து கொண்டு மிஸ்டர் வினோத் தனியா இருக்கிற பொண்ணுகளுக்கு உத்தியோகம் என்னன்னு நேரடியா கேட்காதீங்க என்று கூறினாள் அந்த வார்த்தைகளும் அதை துணித்த குரலில் கரகரப்பும் மனதை எங்கோ நெகிழ்த்தின திரும்ப அவள் நிமிர்ந்த போது அவள் கண்கள் நீர் பதிந்திருந்தன ஏதோ வேலை எதையாவது செய்யணும் வாழணும் உலகத்துல எதையும் பூரா நல்லதுன்னு சொல்ல முடியாது அதே போல பூரை கேட்டதுன்னு சொல்ல முடியாது அதுவும் பெண் ஜென்மம் இருக்கே சஞ்சலா ரொம்ப நல்லவள் அவள் ஒரு குடும்பத்துல இருந்தா லட்சுமி யா விளங்குவா ஆனா யாருக்கும் கொடுத்து வைக்கல என்ன புத்திசாலி என்ன பொறுமைசாலி அவளது அந்த இரக்க புலம்பல்கள் சற்று நேரம் அங்கே சுழன்று கொண்டிருக்க அவகாசம் கொடுத்தான் பிறகு மெதுவாக அவளை யார் கொலை செய்திருப்பாங்க என்றான் யார் அந்த பாவின்னு தெரியலையே உங்களுக்கு யார் பேர் சந்தேகம் உண்டா எனக்கு யார் மீதும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த டைரி வாசித்து பார்த்ததுலேருந்து எனக்கு என்னென்னவோ தோணுது என்ன தோணுது நீங்கள் படித்து பாருங்க அதனால தான் உங்களை கூப்பிட்டு இதை கொடுக்க நினைச்சது பின்ன போலீஸ் கிட்ட கொடுக்க விரும்பலை சரி டைரி எங்கே இங்கே இல்லை வீட்டில் இருக்குது ஏன் கொண்டு வரவில்லை யாரேனும் பார்த்துருந்து எடுத்துட்டு போயிட்டாக்கா வீடு எங்கே இருக்கு இங்கே தான் ஆழ்வார்பேட்டை வரீங்களா வரேன் இருவரும் ஆட்டோவில் போனார்கள் ஆழ்வார்பேட்டையில் அந்த உள்பகுதிகள் நிசப்தமாக இருந்தன காற்றோட்டம் கூட இல்லாமல் மரங்கள் சலனமற்று இறந்த காவல்காரர்களைப் போல நின்றன சின்ன சின்ன திருப்பங்களில் வழிகாட்ட ஒரு இரட்டை மாடி கட்டிடத்தின் முன் நிறுத்தினாள் முதல் மாடி போர்ஷனில் அவள் இருந்தாள் உள்ளே அழைத்து போன போது தங்கச்சி ஒருத்தி பதிமூன்றில் பொல்லாத விழிவிழித்தாள் மேலே பிடிப்பாக சட்டை போட்டிருக்க இரண்டு மிருதுவான மேடுகள் அழகாக உற்பவித்திருந்தன உயர்ந்த பாவாடையில் சுருக்கங்கள் நிறைந்திருக்க பெரிய கூடாரமாக பரவி அவளுக்கு வெகு கவர்ச்சி தோற்றம் கொடுத்தது ஒசைப்படுத்தி கொண்டிருந்தாள் சின்ன போஷன் அது சகிதம் அலமாரி மேஜையெல்லாம் சுத்தமும் சுகாதாரமாக இருந்தன உதய அலமாரியில் இருந்து தைரிய எடுத்துக்கொண்டு வந்தாள் ஒரு முறை சுர் என்று விசிறி பார்த்தவன் அம்மா என்றான் அத்தனை பக்கம் விரித்து எழுதியிருந்தாள் இவ்வளவையும் எப்படி வாசிப்பேன் என்றான் இரண்டு முழு நாளாகும் அவள் தெரிஞ்சதும் வாசிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கூட நேரத்தை விடாமல் வாசிக்க இரண்டு நாள் ஆகும் அத்தனை படிக்க வேண்டுமா என்று வினோத் மலைக்க மலைக்காதீங்க நீங்க மெதுவா படிக்கலாமானா ரொம்ப முக்கியமானது என்றது இரண்டே இரண்டு நாள் தான் அந்த தேதிகளை குறிச்சு வச்சிருக்கேன் என்றாள் டைரியின் ஓரம் சொருகி வைத்திருந்த ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து நீட்டினாள் ஒரு பெருமூச்சு வந்தது பானுமதி கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு என்றாள் உதயா அப்படியா என்றான் அவன் அவன் மனதில் அந்த மாதம் முந்தைய கேஸ் நன்றாக நினைவு வந்தது பானுமதி கொலை கேஸ் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை போலீஸ் இன்னும் தூங்குகிறது ஒரு சின்ன துப்பு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஒரு நாகரிக காலனி பிளாட் ஒன்றில் நாற்பத்தைந்து வயது பானுமதி கொலை செய்யப்பட்டிருந்தால் பல நகைகள் கொள்ளை போயின அதில் முக்கியமானது ஒரு நவரத்ன மாலை பல லட்சம் மதிப்புள்ளது பானுமதி அதை எப்போதாவதுதான் லாக்கரில் இருந்து எடுத்து வந்து அணிவால் போலீசார் பல முயற்சிகளை செய்து பார்த்தார்கள் இதுவரை கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியவில்லை பானுமதியின் அண்ணன் கிருஷ்ணன் லட்ச ரூபாய் பரிசு தருவதாக கூட வாக்களித்தார் கொலைகாரனை பற்றி ஒரு சின்ன தடயம் கொடுத்தால் போதும் நோட்டீஸ் அச்சடித்து ஒட்டினர் இதுவரை ஆளை கண்டுபிடிக்க முடியவில்லை நீங்க படியுங்க என்றாள் உதயா மார்ச் மூன்றாம் தேதியில் அவள் எழுதியிருந்ததை படித்தான் வினோத் இன்று பகல் ஒரு மணி அளவில் நான் சன்லைட் அபார்ட்மெண்ட்டுக்கு போனேன் என் சிநேகிதி கீதாவை பார்ப்பதற்கு அவள் என் ஹை ஸ்கூல் சிநேகிதி நான் எப்படி வாழ்கிறேன் என்பது அவளுக்கு தெரியாது அவள் தந்தை பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் திடீரென்று நேர்ந்த ரோட்டு சந்திப்பில் இதை கூறினாள் நான் ஒரு நிறுவனத்தில் சேல்ஸ் வேலை செய்வதாக கூறினேன் ஏனெனில் எனக்கு பயம் என் தொழிலில் நான் எங்காவது ஒரு ஹோட்டல் லவுஞ்சில் காத்திருக்கலாம் அதுவும் ஒரு ஆ சந்தர்ப்ப வேளையில் அப்போது யாராவது ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக வந்திருக்கிறேன் என்று கூறலாம் அல்லவா உண்மையில் ஹோட்டல் லவுஞ்சுகளுக்கு சேல்ஸ் ப்ரமோஷனுக்காகத்தான் போகிறேன் எனது கவர்ச்சிகர பொருட்களை எல்லாம் என்னோடு தூக்கிச் செல்கிறேன் அங்கே லவுஞ்ச் சோஃபாவில் யாருக்கோ காத்திருப்பது போல காத்திருப்பேன் யாராவது ஆண் அங்கே தனியே வருவான் என்னை போல யாருக்கோ காத்திருப்பது போல இருப்பான் உண்மையாகவும் இருக்கலாம் அவனை நான் பதினைந்து இருபது நிமிடம் கவனிப்பேன் பிறகு டைம் ப்ளீஸ் என்று கேட்பேன் சற்று குரல் கேட்கிற தூரத்தில் தான் அவன் இருப்பான் டைம் சொல்லுவான் என்னை கொஞ்சம் கவனிப்பான் எனது கவர்ச்சி எனக்கு நன்கு தெரியும் கண்ணை என் மீது வைத்தால் எடுக்க முடியாது அவனுக்கு வாகாக என் புறத்தை எதிர்ச்சியாக திறந்திருப்பது போல திறந்து வைத்திருப்பேன் கொஞ்சம் நகருவான் பிறகு யாருக்காகவாவது காத்திருக்கிறீர்களா என்று கேட்பான் எஸ் எஸ் வந்தாலும் வருவேன் நாங்கள் என்று குழம்புவேன் அப்போது என் கண்களை அவன் மீது வீசி மோகனங்களை காட்டுவேன் இதெல்லாம் இங்கே இவர்களோடு கற்றது அவனால் என் கண் அழைப்பை பொறுக்க முடியாது அப்போது அவன் வாங்கலின் ஒரு கப் காஃபி சாப்பிட்டு வரலாம் போர் அடிக்கிறது என்பான்